கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ஜனாதிபதி எப்ராஹிம் ரைசி வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் அவர்களது குழுவுடன் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பெல் என்று ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அந்த கூட்டு உண்மையாக இருந்தால் மன்னர் ஷா முகமது ஆட்சியின் போது வாங்கப்பட்ட ஹெலிகாப்டர் அது ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இஸ்லாமிய புரட்சியுடன் முடிவுக்கு வந்தது அப்படி பார்க்கும்போது இது நாற்பத்தைந்து முதல் ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாவது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டரும் இயல்பான முறையில் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் ஆனால் அதன் பின் கூறப்படும் விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளானது என்ற புலனாய்வு தொடங்குவதற்கு முன்பே தொழில்நுட்ப கோளாறால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்கிறது ஈரானிய அரசு ஊடகம் அதை எப்படி தெரிந்து கொண்டார்கள் விமானங்களில் இருப்பது போல ஹெலிகாப்டர்களும் பிளாக் பாக்ஸ் உள்ளது அதை எடுத்தார்களா எடுத்தாலும் அதை மேலோட்டமாக ஆய்வு செய்ய ஒன்று முதல் இரண்டு வாரங்கள் தேவை ஆழமாக ஆய்வு செய்ய மூன்று மாதங்கள் தேவை தொழில்நுட்ப கோளாறு இருந்தால் அதில் தெரிந்துவிடும் ஆனால் இவர்களோ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி ஒரே நாளில் தொழில்நுட்ப கோளாறால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்கிறார்களே அது எப்படி வேறு காரணங்கள் இருக்க முடியாதா உதாரணமாக காலநிலை விபத்து நடந்தபின் மீட்பு நடவடிக்கை பல மணி நேரம் நடந்த காரணம் மழை தனிப்புகார் அல்லது மூடுபனி என்றார்கள் அப்படியானால் அந்த காலநிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருப்பதும் சாத்தியமே உலக அளவில் இதுவரை விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர்களில் நாற்பத்தெட்டு சதவீதம் காலநிலை காரணமாகவே விபத்துக்குள்ளானதாக பதிவுகள் உள்ளன சாத்தியமான மற்றொரு காரணம் விமானியின் தவறு விபத்து நடந்த இடம் மெலைக்கு மேலுள்ள காட்டுப்பகுதி உயரமான மலை முகடுகள் உள்ள இடம் அது விமானி போதிய உயரத்தில் பறக்காமல் ஹெலிகாப்டரை மலையில் மோதி இருக்கலாம் அல்லது விமானி ஹெலிகாப்டருக்கு கொடுத்த தவறான கமாண்ட் காரணமாக விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அந்த இரண்டுமே சாத்தியமானவை மற்றொரு சாத்தியம் ஹெலிகாப்டரில் போதிய எரிபொருள் உள்ளதா என்று செக் பண்ணாவிட்டாலும் எரிபொருள் தீர்ந்து போயிருக்கலாம் அல்லது ஹெலிகாப்டரில் அதிகபட்ச எடையை விட அதிக எடை ஏற்றப்பட்டிருக்கலாம் இப்படியாக பல காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் உடனடியாகவே தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டது என்று ஏன் கூறுகிறார்கள் அது ஒரு சந்தேகம் அடுத்து காட்சிக்குள் வருகிறார் ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மொஹாமட் ஜவாத் ஜரீஃப் அவர் என்ன சொல்கிறார் ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டருக்கான உதிரி பாகங்களை எம்மால் வாங்க முடியாதுள்ளது அதனால் அந்த ஹெலிகாப்டருக்கான அசல் உதிரி பாகங்கள் இன்றி ஹெலிகாப்டரை இயக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அப்படியான சூழ்நிலையிலேயே ஜனாதிபதி பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்று கூறுகிறார் அவர் சுற்றி வளைத்து பார்த்தால் இதுவும் தொழில்நுட்ப கோளாறுதான் மொத்தத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்று உடனடியாகவே நிரூபிக்க பார்க்கிறார்களே அது ஏன் ஏனென்றால் நிஜமான காரணத்தை மறைக்க பார்க்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அந்த நிஜமான காரணம் என்ன இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டா இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஈரானுக்குள்ளே நம்ப கடினமான பல ஆபரேஷன்களை கடந்த காலத்தில் செய்துள்ளார்கள் வீதியொன்றில் பாதுகாப்புடன் வாகன தொடரணியில் சென்ற இரானிய அணுசக்தி தலைமை விஞ்ஞானியை துப்பாக்கியால் சுட்டு கொண்டார்களே சுட்ட நபரை ஏன் இரானியர்களால் பிடிக்க முடியவில்லை வாகன தொடரணியில் பல இராணுவத்தினர் இருந்தும் சுட்ட நபரை ஏன் பிடிக்க முடியவில்லை என்றால் ஈரானிய அணுசக்தி தலைமை விஞ்ஞானியை சுட்ட இயந்திர துப்பாக்கி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்டது ரிமோட் கண்ட்ரோலை இயக்கிய நபர் அந்த பகுதியிலேயே இல்லை ஈரானுக்குள் அதை செய்ய மொசாட்டால் முடிந்திருக்கிறது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் தயாரிக்கப்பட்ட ஒரு பழமையான ஹெலிகாப்டரை செயலிழக்க வைக்க முடியாதா அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டருக்கான உதிரி பாகங்களை எம்மால் வாங்க முடியவில்லை என்று ஈரானிய அரசு கூறவில்லை அமைச்சர்கள் கூறவில்லை கூறியவர் ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாட் ஜரீப் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின் அரசிலேயே இல்லை எந்த அரசு பதவியிலும் இல்லை ஆனால் சர்வதேச அளவில் நன்கு அறியப்பட்டவர் ஜரீஃப் வெளியுறவு அமைச்சராவதற்கு முன் ஐநாவுக்கான இரானிய தூதராக இருந்தார் அதற்கு முன் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் இரானிய குழுவின் தலைவராக இருந்தவர் அதனால் தான் அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாக ஹெலிகாப்டருக்கான உதிரி பாகங்களை வாங்க முடியவில்லை என்று அவர் கூறியதற்கு அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் பதில் கூறியது அதையே இரானின் அட்ரஸ் இல்லாத அமைச்சர் ஒருவர் கூறியிருந்தால் யாரும் பதில் கூறியிருக்க மாட்டார்கள் அமெரிக்காவே பதில் கூறிய பின் அந்த விஷயம் பேசு பேசுபொருளாக்கப்பட்டது அதன் மூலம் சுற்றி வளைத்து தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட விபத்து என்று நிரூபிக்க திட்டமிட்டிருக்கலாம் அல்லவா சரி முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மொஹமட் ஜவாத் ஷரீப் இதற்காக இதற்கு குரல் கொடுக்க முன்வர வேண்டும் யாருக்கு தெரியும் இப்ராஹிம் ராய்ஸி இறந்ததால் நடக்கப் போகும் ஜனாதிபதி தேர்தலில் ஈரானிய சுப்ரீம் தலைவரின் ஆசி பெற்ற ஜனாதிபதி வேட்பாளராக முகமது ஜவாட் ஜரீஃபின் பெயர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் சரி அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக ஹெலிகாப்டருக்கான உதிரி பாகங்களை வாங்க முடியவில்லை என்று வைத்துக் கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த பெல் டூ டுவெல் ஹெலிகாப்டரை எப்படி இயக்கினார்கள் மாயமா மந்திரமா அல்லது இந்திரஜாலமா எதுவுமே இல்லை எல்லாமே தலைகீழ் பொறியியல் தான் ரிவர்ஸ் என்ஜினியரிங் பொறியியலில் சீனர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல இரானியர்கள் ரஷ்ய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தையே பொறியியல் செய்தவர்கள் அதை விடுங்கள் ஹெலிகாப்டர்களை பாருங்கள் ஷபாவிஸ் டூ சிக்ஸ் ஒன் மற்றும் ஷபாவிஸ் டூ செவன்டி ஃபைவ் என்றால் என்ன தெரியுமா இவை இரண்டும் இரானிய தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் அட அவர்கள் சொந்தமாகவே ஹெலிகாப்டர் தயாரிக்கிறார்களா என்று ஆச்சரியம் ஏற்படுகிறதா ஈரானில் தயாரிக்கிறார்கள் ஈரானிய தயாரிப்பு ஷபாவிஸ் டூ சிக்ஸ் ஒன் என்பது அமெரிக்க தயாரிப்பு பெல் டூ ஓ சிக்ஸ் ஹெலிகாப்டரை தலைகீழ் பொறியியல் செய்து தயாரிக்கப்படுகிறது அடுத்தரகம் ஷபாவிஸ் டூ செவன்டி ஃபைவ் என்பது அமெரிக்க தயாரிப்பு பெல் டூ போர்டீன் சி ஹெலிகாப்டரை தலைகீழ் பொறியியல் செய்து இரானில் தயாரிக்கப்படுகிறது பெல் டூ ஓ சிக்ஸ் பெல் டூ போர்டீன் சி ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதியுடன் வீழ்ந்த பெல் டூ டுவெல் ஹெலிகாப்டர் எல்லாமே அமெரிக்காவின் பெல் டெக்ஸ்ட்ரான் நிறுவனத்தின் தயாரிப்பு பெல் டூ ஓ சிக்ஸ் மற்றும் பெல் டூ போர்டீன் சி ஹெலிகாப்டர்களை தலைகீழ் பொறியியல் செய்தது தொடர்பாக இரானுக்கு எதிராக அமெரிக்க நிறுவனம் பெல்டெக்ஸ்ட்ரான் அமெரிக்காவின் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்யா நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபரில் தொடர்ந்த சிவில் வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளதை நீங்கள் நீதிமன்ற ஆவணங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது அமெரிக்காவின் டெக்ஸ்ட்ரான் நிறுவனத்தில் கேட்டால் அவர்களும் சொல்வார்கள் அமெரிக்க ஹெலிகாப்டர்களை தலைகீழ் பொறியியல் செய்து ஹெலிகாப்டர்களை சொந்தமாக தயாரிக்கும் இரானுக்கு அமெரிக்க உதிரி பாகங்கள் இதற்கு அந்த கதை இப்போது முகமது ஜவாத் ஜரீஃபின் மூலம் வெளியாவது எதற்கு எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நடந்தது தொழில்நுட்ப கோளாறால் நடந்த விபத்து என்று காட்டுவதற்கு தான் தற்போது விபத்துக்குள்ளான பெல் டூ டுவெல் ஹெலிகாப்டர் எல்லாமே இரான் மன்னர் ஷாவின் ஆட்சி காலத்தில் இருந்தபோது வாங்கப்பட்டவை ஈரானின் மன்னராக இருந்த ஷா விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் அதீத ஆர்வம் கொண்டவர் விமானங்களின் வெறியர் என்று கூட கூறலாம் மென்னர்ஷா ஷா பறக்கும் விருப்பத்துக்கு பெயர் பெற்றவர் தற்போதைய தலைமுறையினர் பலர் அறிந்திராத ஒரு விஷயம் ஈரானின் மன்னராக இருந்த ஷா ஒரு தகுதி வாய்ந்த விமானியும் கூட மன்னர் ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவரது தந்தை ஷா ரேஷா பஹ்லவியால் நிறுவப்பட்ட இம்பீரியல் ஈரானிய விமானப்படை ஐஐஏப் மார்ஷலின் சீருடையை அடிக்கடி அணிந்து கொள்வார் அரசு நிகழ்ச்சிகளிலும் அவ்வப்போது ஈரானிய விமானப்படையின் சீருடையில் தோன்றுவார் ஆயுதப்படைகளில் வேறு எந்த கிளியையும் விட விமானப்படையில் அதிக முதலீடு செய்தார் மத்திய கிழக்கில் ஒரு உயர்மட்ட விமானப்படையை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக விமானங்களை வாங்கினார் அவர் ஒற்றை அல்லது இரட்டை இலக்கத்தில் விமானங்களை வாங்குவதில்லை ஒரே தடவையில் நூற்று கணக்கில் வாங்குவதே அவரது வழக்கம் அந்த நாட்களில் அமெரிக்க தயாரிப்பு எஃப் போர்ட்டின் விமானத்தை இயக்கிய ஒரே ஒரு நாடு அமெரிக்காவுக்கு வெளியே ஈரான் மட்டுமே அந்த விமானம் இப்போதும் ஈரானிய விமானப்படையில் உள்ளது அப்படியானால் அதற்கான பாகங்கள் வேறு என்ன பொறியியல் தான் கோப்ரா மற்றும் சினூக் போன்ற ஹெலிகாப்டர்களும் மென்னர் ஷாவின் இம்பீரியல் விமானப்படை இல் முக்கிய இடம் பிடித்தன இருப்பினும் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி மென்னர் ஷாவை நாட்டை விட்டே துரத்தியது விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் எல்லாமே அயோத்துல்லாக்களின் கைகளுக்கு சேர்ந்தன அதில் ஒரு ஹெலிகாப்டரில் ஏறிய ஜனாதிபதி மேலே போய்விட்டார் அவரை மேலே அனுப்பியது யார் என்பதே இப்போதுள்ள சந்தேகம்